வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். மனதில் உள்ள பதிவுகள் தான் நம்ம வாழ்க்கையிலே நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணம். இந்த ஆழ்மனம் தான் எப்படி என்று பார்ப்போம் பொழுது, சரி, விவரம் தெரிந்த வயதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தாய் தந்தையர்கள் என்ன சொல்கிறாங்களோ, என்ன பேசுகிறாங்களோ, அதுதான் அந்த பதிவுகள் தான் இந்த குழந்தைக்கு போய்கிட்டது. அதை பார்க்குறேங்க, அதை கேட்கும் பொழுது அந்த ஆள் மனதில் பதிவாகுது. சிறு பிரயத்திற்கும் முதலில் தாய் தந்தையர்கள், அப்புறம் கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், வீட்டில் யாராக இருக்காங்களோ அவர்களோட பதிவு மட்டுமே முதலில் பதிவாகிறது ஆள் மனதில். அதற்கான செயல்பாடுகள் தான் அந்த குழந்தையும் இருக்கும். அது கேட்டால் தான் அவர் அது விளையாடுறது, அதோட குணதிசங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தாய் தந்தை என்ன பேசும், அதே வார்த்தையை தான் பேசும். புதிதாக அதுக்கு எதுவுமே பேசாது. அது வீட்டில் என்ன தாய் தந்தையர்கள் பேசுகிறாங்களோ, வீட்டில் அவங்க மூத்தவர்கள் யார் இருந்தாங்களோ, அல்ல சகோதரிகள் யார் இருக்கா, அவங்களுடைய அந்த மூத்தவர்களோட பேச்சுகளை மட்டுமே, ஒரு அண்ணனோ தங்கையோ இருந்தால் அவர்கள் பேச்சு தான் கேட்கும், அல்ல தாய் தந்தையர்களோட பேச்சு கேட்கும். அதே தான் அது நடந்து கொண்டிருக்கும். அது கேட்டால்தான் அந்த குழந்தை விளையாடுவதிலிருந்து பேசுவதிலிருந்து எல்லாமே அமைந்திருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்பொழுதே பள்ளிக்கூடத்துக்கு போகின்றார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆசிரியர்களுடைய கருத்து பதிவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு. ஆசிரியரோட கருத்து பதிவு கூட சேர, பிள்ளைகளோடு சேரக்கூடிய நண்பர்களுடைய கருத்து பதிவுகள் அங்கே சேர்கிறது. இதுவரை தாய் தந்தையரோட கருத்து பதிவு மட்டுமே இருந்த குழந்தைகள் அங்கே போகும்பொழுது, பள்ளிக்கூடத்தில் போகும்போது ஆசிரியரோட கருத்து பதிவு, அதன் பிறகு பள்ளி பருவம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இருந்து நீங்கள் பள்ளி படிப்பு முடிக்கும் வரை அந்த ஆசிரியரோட கருத்து பதிவும் உங்களுடைய நண்பர்களுடைய கருத்து பதிவுகளுமே அங்கே முக்கிய காரணமாக இருக்கிறது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சுயமாக நீங்கள் உங்களை வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றீர்களோ, அந்த சிந்தனையும் அந்த எண்ணங்களையும் உங்கள் மனம் வாங்கி அதையும் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. இது கேட்டால் தான் உங்கள் மூமெண்ட்லாம் இருக்கும், உங்களோட வாழ்க்கை திட்டங்கள், லட்சியங்கள், முயற்சிகள், நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் எல்லாமே உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் தான் இருக்கும். அதை தவிர்த்து இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆழ்மனம் அதை வாங்கி அதுக்கு ஏற்றாற்போல் தான் செயல்பட்டு கொண்டிருக்கும். இப்படி வந்து வாழ்க்கையில வந்து ஆரம்பத்திலிருந்து எல்லாமே உங்க மனதில் ஆழ் மனதில் உள்ள பதிவுகள் தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. அந்த விளக்கத்தை தந்தவர் டத்து ஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.